இயக்குனரும் ஒளிப்பதிவாளருமான கே வி ஆனந்த் மாரடைப்பு காரணமாக அதிகாலை 3 மணி அளவுல உயிரிழந்தார். அவருக்கு வயசு 54. கே வி ஆனந்துக்கு நேற்று நைட்டு திடீர்னு நெஞ்சு வலி ஏற்பட்ட நிலையில் அவரே தன்னோட காரை ஓட்டிக்கிட்டு சென்னை மியாட் மருத்துவமனைக்கு போயிருக்காரு. மாரடைப்புக்கு சிகிச்சை மேற்கொண்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி அதிகாலை 3 மணிக்கு உயிரிழந்திருக்காரு. கே வி ஆனந்தோட திடீர் மரணம் குடும்பத்தினரையும் திரையுலகினரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு. அவருடைய உடல் குடும்பத்தார்கிட்ட காலை 9 மணிக்கு மேலே ஒப்படைக்கப்படும்னு தெரிவிச்சிருக்காங்க. திரையுலகினர் பலரும் கே வி ஆனந்துடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் நடிகர் சிம்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காருன்னா, தொடர்ச்சியான மரணங்கள் அதிர்ச்சியை தருது, மரணம் எதிர்பார்க்காத ஒன்று தான், அப்படின்னாலும் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கிறவங்களை, நம்மளோட தினமும் தொடர்பில் இருக்கிறவங்களை எதிர்பார்க்காம இழப்பது தான் அதிர்ச்சி அளிக்குது. அதிர்ந்து பேசாத நல்ல மனுஷன்தான் கே வி ஆனந்த். கோ படத்தில் நான் தான் நடிச்சிருக்கணும். அப்போ இருந்த சூழலில் தவிர்க்கிற நிலமை வந்துருச்சு. சமீபத்தில் ரொம்ப அருமையான கதை ஒன்று என்கிட்ட சொல்லியிருந்தார். சேர்ந்து படம் பண்ணலான்னு நானும் சொல்லியிருந்தேன். தினமும் என் கூட தொடர்பில் தான் இருந்தார். நேற்று வரைக்கும் பேசிகிட்டு இருந்தவர் இன்னைக்கு மரணம் அடைஞ்சிட்டாருன்றத மனம் நம்ப மறுக்குது. பொய் செய்தியாக இருக்கக்கூடாதா அப்படின்னு மனசு ஏங்குது. இவ்வளோ சீக்கிரம் அவரை இழந்திருப்பது ரொம்பவுமே வருத்தத்துக்குரியது. ஒளிப்பதிவாளர்கள் இயக்குனராகி வெற்றி பெற்றவங்களில் கே வி ஆனந்த் அவர்கள் மிக முக்கியமானவர். நிச்சயம் பேசப்படுற மாதிரி நிறைய படங்களை தொடர்ந்து கே வி ஆனந்த் சார் இயக்கியிருப்பார். அவசரமாக பயணித்து விட்டார் இறைவனிடம். திரைத்துறைக்கு அவருடைய மறைவு பேரிழப்பு. அவரை இழந்து நிற்கிற குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் திரையுலகினருக்கும் என்னோட ஆறுதலை தெரிவிச்சுக்கிறேன். கடவுளின் கரங்களில் இழைப்பாரட்டும்னு சிலம்பரசன் டிஆர் தெரிவிச்சிருக்காரு.